எல்லா இலக்கங்களையும் என்ன பண்ணோம்? அப்ப 1-ஐயும் 3-ஐயும் கூட்டினா 4. 4-ஐயும் 4-ஐயும் கூட்டினா 8. 8-ஐயும் 2-ஐயும் கூட்டினா 10. 10-ஐயும் 8-ஐயும் கூட்டினா 18. 1-ஐயும் 8-ஐயும் கூட்டினா 9. அப்ப இது 3-ஆக வகுபடும். அதனால ரெண்டாவது தான் தொடங்கி காரணி படுத்தணும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்படியும் செய்யலாம். 1, 3, 8, 2, 4 கூட்டதும் கன்வீனியண்டா கூட்டு. 1, 3, 4 பூஜ்ஜியங்கள் வர இடத்துல தப்பு பண்றேன். இந்த இடத்துல அப்படிதான். இப்ப இந்த இடத்துல நான் ரெண்டாம் வாய்ப்பாடே எடுத்தேன்ல,
இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம், மூணாவது ஏற்பாடு கூட எடுக்கலாம். பூஜ்ய வரத்துக்கு பல பாரு, ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு, மூணைய அரையும் கூட்டினா ஒன்பது. அப்ப இங்க ரெண்டாவது ஏற்பாடு மேல எந்த ஏற்பாடு எடுக்கலாம், மூணாவது ஏற்பாடு எடுக்கலாம். மாத்தி மாத்தி நீயே செய்யலாம். புரிஞ்சுதா புரியலையா? அப்ப நீ என்ன மதிப்பு, ஏ ஈக்குவல் டு ஒன்பது, பி ஈக்குவல் டு மூணு, அதானே கேக்குறாங்க அவங்க. புரிஞ்சுதா? தெரியுறாங்க.